ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மற்றொரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தையோட தனியாக ஹோட்டல் குவாரண்டைன் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். இது நான் ஹோட்டல் குவாரண்டைன் இருந்தப்போ எனக்கு யூஸ் ஆன டிப்ஸை தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், எக்ஸ்ட்ரா பில்லோஸ். குழந்தை பெட்லேருந்து ரோல் பண்ணி விழாமல் இருக்கிறதுக்கும் சேஃப்டிக்கு நமக்கு வந்து பில்லோஸ் தேவை. மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா பில்லோஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிசப்ஷன் கால் பண்ணி கேட்கலாம். என்னோடய குழந்தை வந்து நாங்கள் குவாரண்டைனில் இருக்கிறப்ப ரோல் பண்ணலை. ஸோ அதனால் அவனை உட்கார்றதுக்கு சப்போர்ட்டுக்கு நான் பில்லோஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இப்போது அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து குழந்தைய வந்து பில்லோஸ்க்கு நடுவில் உட்கார வச்சுட்டு நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வந்துடலாம். ஸோ இது ஒரு சேஃப்டிக்கு நல்லாவே யூஸ் ஆகும் இந்த எக்ஸ்ட்ரா பில்லோஸ். செகண்ட் பாயிண்ட், ரூம் வித் பால்கனி ஆர் விண்டோஸ். எவ்வளோ நேரம் தாங்க நம்மளால் குழந்தைய ஒரு ஃபோர் வால்ஸ்க்குள்ளே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ரூம் புக் பண்ணுறப்ப பால்கனி இருக்கிற மாதிரியோ, அப்படி ஒரு அளவு பால்கனி கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய விண்டோஸ் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பாருங்கள். ஸோ குழந்தைக்கு ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்கறது வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் நேரம் டைம் போகும். நம்மளும் ரொம்ப நேரம் குழந்தைய என்டர்டெயின் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். தேர்டு டிப், பாத் டப் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுங்க. நீங்கள் இப்போ அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும், ஆனால் குழந்தைய வந்து ரூமில் தனியாக விட முடியாது அப்படின்னா நீங்கள் குழந்தைய பாத் டப்புக்குள்ளே நிற்க வச்சிட்டோ இல்லை உட்கார வச்சிட்டோ நீங்கள் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் குளிப்பாட்டுறப்ப பாத் டப்பில் குளிப்பாட்டி பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் பாத் டப்பில் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு சைடில் கீழே உக்காந்துட்டு குழந்தைய காலில் வச்சு ஒரு கப்போ இல்லை மக்கு மாதிரி நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதுங்க. அதை வச்சு அந்த தண்ணியை மோந்து குழந்தைய குளிப்பாட்டிடலாம். இதே கத்தாரில் அப்படின்னா உங்களுக்கு வெயில் காலத்தில் தண்ணி குதிக்க குதிக்க வரும். ஸோ உங்களுக்கு நார்மல் வாட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டப்பில் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் நார்மல் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட், டைம் ஜோன். கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறி வரப்போ அந்த டைம் ஜோனுக்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆகிடுவோங்க. ஆனால் குழந்தை அட்ஜஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இந்தியா டைம் படி 9:00 தூங்கின என் குழந்தை கத்தாரில் வந்து ஈவினிங் 6:30 தூங்கிடுச்சு. ஸோ நான் குழந்தைய தூங்க விடாமல் பண்ணியிருந்தால் ரொம்ப கிராங்கியாக இருக்கும், அதனால் ரொம்ப கஷ்டம் எனக்கும் குழந்தைக்கும். ஸோ குழந்தை எந்த டைமுக்கு தூங்குதோ அதுக்கேற்ற மாதிரியே விட்டுடலாம். போக போக நம்ம குழந்தை டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பெஸ்ட்டு. ஃபிஃப்த் டிப், திங்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். நீங்கள் ஹோட்டல் குவாரண்டைனில் இருக்கிற அத்தனை நாளைக்கும் சேர்த்து நீங்கள் திங்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டெலிவரி கொடுக்கலாம், ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ டெலிவரி கொடுத்தீங்கன்னா அவங்க ஹோட்டலில் வந்து கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ரூம்க்கே வந்துடும். அப்படி இல்லை உங்கள் வீட்டு ஆளுகாங்க இருக்காங்க அப்படின்னா, எனக்கு என் ஹஸ்பண்ட் இங்கே இருந்தார், ஸோ தேவையான திங்ஸ் எல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லவும் அவர் ஒன் டே வந்து திங்ஸ் எல்லாத்தையும் கவரில் வச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு, எனக்கு ரூமுக்கே திங்ஸ் வந்துருச்சு. ஸோ பேபி டயப்பர்ஸு வைப்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. வீட்டில் ஆளுக இருந்தாங்கன்னா கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள், உங்களுக்கு லக்கேஜும் கம்மியாகும். நெக்ஸ்ட் டிப், பேபி ஃபுட். நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை ஃபார்முலா போக சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோட்டலில் கேட்டாலே அவங்க குழந்தைக்கான பாயில்டு அண்ட் மேஷ்டு வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் செர்லாக்ஸோ இல்லாட்டி இந்த பேக்கேஜ்டு பேபி ஃபுட்ஸ் கொடுக்கறதுனாலும் ஓகே. இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் ஆளுக கொண்டு வந்து திங்ஸ் கொடுக்குறப்ப அவங்கள ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை வாழைப்பழம் அவகேடோ வாட்டர்மெலன் அந்த மாதிரி ஃபுட்ஸ் கொண்டு வந்து கொடுக்க சொல்லி நீங்கள் பேபிக்கு கொடுக்கலாம். 7, லாண்ட்ரி. நீங்கள் ஹோட்டல் குவாரண்டைனில் இருக்கும்போது நீங்கள் துணியை துவைக்கிறதுக்கு ஹோட்டலில் கொடுக்க முடியாது. ஸோ நீங்களே தான் துவைச்சாகணும். அதுவும் குழந்தைங்க அதிகமாக துணி யூஸ் பண்ணுறனால நீங்கள் அதை கண்டிப்பாக துவைச்சே ஆகணும். ஸோ உங்களுக்கு பாத்ரூம்லேயே ஒரு கொடி மாதிரி இருக்கும், எக்ஸ்டெண்டபிள். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவு துணியை துவைச்சி அங்கேயே காய வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை தான் நான் ஹோட்டல் குவாரண்டைனில் இன்ஃபேண்ட்டோட இருந்தப்போ எனக்கு யூஸ் ஆன டிப்ஸ். இதில் இருக்கிற ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏதாவது டிப்ஸை மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி நாங்கள் ஹோட்டல் குவாரண்டைனில் இருந்தப்போ அந்த ரூம் டூர் வீடியோ வந்து நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹேமா ஜனா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.